ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு அழகிய கதையுடன், காட்டில் ஒரு சிங்கம். சிங்கத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு ஆரோக்கியமானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு வேகமானது, எவ்வளவு கூர்மையான ஒரு புத்திசாலித்தனமான சிங்கம் உள்ளது தெரியும். அந்த சிங்கம் ஒன்று ரொம்ப கவலையோட ஒரு இடத்துல இருக்குது. இப்போது அந்த வழியாக ஒரு யானை ஒன்று வருது. இந்த யானையை பார்த்தோன்னா சிங்கம் கேட்குது, உனக்கு என்ன கவலை, நீ ஏன் இப்படி ஆழ்ந்த துக்கத்தில் வந்துட்டுருக்கேன்னு. சிங்கத்திட்ட யானை சொல்லும், நான் சொன்னேன்னா எனக்கு ஏதாவது கவலை இருக்குன்னு நான் சொன்னேன்னா, இது ஏதோ உனக்கு கவலை உள்ளது மாதிரியே தோணுதுன்னு சொன்ன உடனே சிங்கம் யானைகிட்ட சொல்லும், காலையில் ஒரு கோழி ஒன்று என்னை பார்த்து சாபம் போட்டுச்சு, என்னால் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கவே முடியல, அந்த வார்த்தைகள் என்னுடைய காதுக்குள்ளே குடைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால தான் எனக்கு யாரை பார்த்தாலும் இன்றைக்கி ஏதாவது நடந்துருமோன்னு உள்ள பயத்திலே நான் இருக்கேன். இப்போது யானை என்ன சொல்லுன்னா, உண்மையிலேயே நானும் வருத்தத்தில் தான் இருக்கேன். இந்த வருத்தத்துக்கு காரணம் என்னென்னா, நான் எங்கே கரும்பை எடுக்க போனாலும் சாப்பிட போனாலும் இந்த குழவி அது என் காதுக்குள்ளே ஏறிடும். ஏறிட்டுன்னு வச்சுக்கோ, அது என்னால் தாங்க முடியாது, வலி தாங்க முடியாது. ஆனாலும் இந்த துக்கத்தை ஏதாவது நான் காட்டினேன்னா, காட்ட மாட்டேன். எதனால் காட்ட மாட்டேன்னா, இந்த குழவி வந்து காதில் ஏறாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய காதை நான் ஆட்டிக்கிட்டே இருப்பேன். எப்போது நான் குழவி வர்றதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனோ எனக்கு கரும்பு சாப்பிட முடியாது. இப்போ சிங்கம் கேட்டுட்டு, அப்படியா, ஆனாலும் கோழி போட்ட சாபம் பலிக்குமே. யானை அதுக்கு பதில் சொல்லும், இதை பற்றி யோசிக்கிறதா இருந்தால் இதே இடத்துல நீ பட்டினியாக கிடந்து செத்துப்புவ. நீ இந்த காட்டினுடைய ராஜா, உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வலிமை உன்னுடைய மனதில் இல்லையே ராஜான்னு சொல்லிட்டு யானை போயிடும். நண்பர்களே, சிறப்பான ஒரு செய்தி என்னென்னா, நம்முடைய மனமும் அப்படி தான். நம்மளை பார்க்குறதுக்கு ஆக்ரோஷமாக, ரொம்ப பலசாலியாக, நல்ல பவர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் ஆக்சுவலி நம்மளுடைய மனம்னு சொல்லக்கூடியது எவ்வளோ பிரச்சனையை நோக்கி போகுது, எவ்வளோ தூரம் நம்மளுடைய ஆபத்தை நோக்கி போகுது, இது ஏதாவது நம்ம யோசிச்சிருப்போமா? நம்மளுடைய வெளி உலகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆடையும் இந்த ஃபேஸும் எல்லாமே இருக்குது, ஆனால் உள்ளுலகம்னு உள்ளது என்றைக்குமே இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறதாக இருந்தால், ஏதாவது யாராவது சொன்னதை கேட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாக இருந்தால், நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஓட்ட முடியாது, ஜெயிக்க முடியாது, எண்ணங்களை லட்சியங்களை அடைய முடியாது. அதனால் யானை மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக காதை ஆட்டிக்கிட்டு, இந்த குழவி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு செயலை செய்துக்கிட்டு, அது தன்னுடைய வேலை பார்க்குறதில்ல, புத்திசாலித்தனமாக யானை மாதிரி யோசித்து நம்மளுடைய எண்ணங்களுக்கு வேலைகளை கொடுப்போம். எண்ணமே வலிமையானது என்று சொல்லி இன்றைய நாள் அழகான ஒரு நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி, மற்றும் அழகிய ஒரு கதையுடன் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடியில் பட்டகரா. நம்ம நாலு பேருக்கும் பிரச்சனை வேற வேறையா இருந்தாலும் சொல்யூஷன், நம்ம நாலு பேர் சேர்ந்து கொள்ளையடிச்ச என்ன பட்டகரா என்னடா ஆச்சு? ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.